காங்கிரஸை காலி செய்த மோடி, காயத்ரி ராமதிரடி. அதாவது ஒரு வேலை இப்போ காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது, இருந்தது, ஆமாம் ஆமாம் இருந்தது ஒரு காலத்தில், எனக்கும் தெரியும் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளாக நாளாக நாள்பட வந்து அந்த கட்சி எங்கே இருக்குங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சுமார் இந்த பிரியங்கா காந்திங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து 120 இடங்களில் போய் பேசியிருக்கிறாங்க. ஆடி பார்த்தாங்க, கூடி பார்த்தாங்க, குழப்பி பார்த்தாங்க, ஒன்றும் வேலையாகலை. 4 மாநிலங்களில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பாஜக தான் சம முன்னணியில் வந்து உட்காந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி மக்களும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வகையில் மோடியால் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காயத்ரி ராம சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான், ஏதாவது ஒரு வகையில் வந்து மோடியால் வந்து பலன் பெற்றவங்க தான் அதிகம். அதாவது இன்னும் உடச்சி சொல்ல போனால், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திமுக தான் அளவுக்கு அதிகமான பலன் பெற்றிருக்கு. அதுதான் உண்மை. திமுக தொண்டர்களுக்கு என்ன தெரியும், அவங்க வேணா கட்சிக்காகவோ ஓட்டுக்காகவோ இல்லைங்களாம், ஆனால் உண்மை வந்து அதுதான். இப்போ அதைத்தான் வந்து இந்த காயத்ரி ராம் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகனால் காங்கிரஸ்க்கு வந்து நல்லா முக்தி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இனிமேலாம் வந்து எங்கே இனி காங்கிரஸே வந்து தலை தூக்காது. ஏற்கனவே மோடி சொல்லியிருந்தார், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா அப்படின்னு. அதில் வந்து இப்போ 95% வந்து ஓகே ஆகிட்டது. இன்னும் இந்த ஒரு சில கட்சி அல்ற சில்ற இடத்துல வந்து இருக்க மாட்டிருக்கு. அதுவும் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். அது நல்லாவே தெரிஞ்சு வச்சு. ஏன்னா எங்கேயுமே மக்கள் செல்வாக்கில் ஒரு சிறந்த தலைவர் எங்கேயுமே இல்லை. காங்கிரஸில் எங்கேயுமே இல்லை, தேடி பிடிச்சா கூட கிடையாது. தமிழகத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைவர்னா கேஎஸ் அலைன்னு ஒருத்தர், பயங்கரமான புத்திசாலி. அப்புறம் இந்த சோதிமணி, இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான், வேற ஒன்றும் பேர் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பாசிதன் ஒருத்தர், அவருக்கு தூச்சி வழக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கார், நேர்மையாக உள்ளே போனவர் தான். இப்போ ஏதோ அரங்கி அமைதியாக இருப்பதாக தான் அப்பப்போ கூவுறாரு. அடுத்து எப்போ வேணாலும் அவர் வந்து உள்ளே போகலாம். ஏன்னா இந்த வழக்கில் என்ன முடியலை, தற்செயலத்தை வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கு அடிச்சு கூட இல்லாமல் போச்சு. பரவாயில்ல, இதைத்தான் நாமளே எதிர்பார்த்தோம்.